வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊர் நோக்கி படையெடுக்கும் பொதுமக்கள். சென்னை கோயம்பேட்டில் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழக மீனவர் மீது தவறுதலாக துப்பாக்கிச்சூடு நடத்திய இந்திய கடற்படை, மீனவர் மருத்துவமனையில் அனுமதி. இந்திய கடற்படைக்கு உரிய அறிவுரையை வழங்குங்கள், பிரதமருக்கு முதலமைச்சர் கடிதம். எம்ஃபார்மிங் செய்யும் போது ஜெயலலிதா உடலிலோ முகத்திலோ காயங்கள் எதுவும் இல்லை, சுதா சேஷியன் வாக்குமூலத்தில் தகவல். அரசியல்வாதி தயாரித்தது போல் உள்ளது ஆறுமுகசாமி ஆணைய அறிக்கை, டிடிவி தினகரன் விமர்சனம். பட்டாசு கழிவுகளை பிற குப்பைகளுடன் சேர்க்க வேண்டாம், பொதுமக்களுக்கு சென்னை மாநகராட்சி அறிவுறுத்தல். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம், பணியிலிருந்த 4 அதிகாரிகள் இடைநீக்கம். தீபாவளியன்று புதிய புயல் உருவாக வாய்ப்பு, தமிழகத்தில் 25 தேதி வரை மழை பெய்யும் என கணிப்பு. டாஸ்மாக் ஊழியர்களை கொத்தடிமைகள் போல நடத்துகிறது தமிழ்நாடு அரசு, சீமான் காட்டம். வீணாக கடலில் கலக்கும் மழைநீரை சேமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள். கேதார்நாத் கோவிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம், வித்தியாசமான உடையால் ட்விட்டரில் ட்ரெண்டிங். அதிக மொழி தெரிந்தால் அதிக வாய்ப்பு, முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு கருத்து. நாட்டில் வெறுப்புணர்வை பரப்பும் மதவாத பேச்சுகள் அதிகரித்துவிட்டது, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. அருணாச்சல பிரதேச மலைப்பகுதியில் ராணுவ விமானம் விழுந்து விபத்து, 2 பேர் உயிரிழப்பு. T20 உலகக்கோப்பை போட்டி, வெஸ்ட் இண்டீஸை தொடரிலிருந்தே வெளியேற்றியது அயர்லாந்து. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.